ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே பெட்ஸ் அண்ட் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ரோ எங்கள் வீட்டு டிவிக்கு வந்து பேக் லைட் வந்து மாற்றுறது, எப்படி வந்து நாங்கள் வந்து பேக் லைட் எங்கே கிடைக்கும், எப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட எஃபி லிங்க்கு இன்ஸ்டா லிங்க்கும் கீழே தரேன். ஸோ அதில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது எல்ஜி 32 இன்ச் டிவி. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மட்டும் வருது, டிவி வந்து ஆன் ஆகாத மாதிரி இருக்குது, ஆனால் சவுண்ட் மட்டும் வருது. நம்ம ஒத்து கவனித்தா விஷுவல் தெரியும். இந்த ப்ராப்ளம் வந்து பேக் எல்இடியால் வருது. பேக் எல்இடி வந்து ஆன் ஆகலைன்னா இந்த மாதிரி சவுண்டு மட்டும் கேட்கும், டிவி வந்து ஆன் ஆகிருக்க மாதிரி தெரியாது. சரி வாங்க இந்த பேக் எல்இடியை மாற்றும். ஃபஸ்ட்டு எத்தனையோ பவர் போர்டை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சப்ளையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஃப்ரேமை வந்து மேலே டாப் ஃப்ரேமை வந்து கட்டணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேமை வந்து எல்லா சைடு இருக்க ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு பொறுமையாக அந்த ஃப்ரேமை கட்டணும். ஏன்னா அந்த ஃப்ரேம் கட்டும் போது காஃப் ஸ்டிப் வந்து அடி வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுமையாக தான் நம்ம கட்டணும். அந்த காஃப் ஸ்டிப்பை வந்து டேமேஜ் பண்ணிட்டிங்கன்னா டிஸ்பிளேவில் வெர்டிகல் லைன் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பண்ணும்போது ரெண்டு பேராக பண்ணுறது வந்து பெஸ்ட் ஐடியா. ஏன்னா ஃப்ரேம் வந்து லாக் டைப்லேயும் இருக்கும், ஸ்க்ரூ டைப்லேயும் இருக்கும். ஸோ எங்கன்னா எதுவாச்சுன்னா ஒரு சைடு வந்து லாக் ஆகிடும். ஸோ கழட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பண்ணும்போது பெட்டு இருந்ததுன்னா பெட்டு மேலே வச்சு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தெர்மாக்கோலோ இல்லைன்னா டிவியோட பாக்ஸோ இருந்தாலோ அதை வச்சு வந்து இதை ரிமூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளேயை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கீழே இருக்க பிசிபி போர்டோட கனெக்ட் ஆகியிருக்க காஃப் ஸ்டிப்போட அந்த போர்டை வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து இந்த டிஸ்பிளேவை வந்து தூக்கணும். ஏன்னா இது வந்து வெறும் 2 mm தான், எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம வந்து வீடியோவில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்கோம். இதை கழட்டும் போது பார்த்து கழட்டணும். இது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாகவே வந்து அதிகமாக செலவு வச்சிடும். ஸோ பொறுமையாக கழட்டணும். உங்கள் கிட்டே வேக்கம் கப் இருந்ததுன்னா டாப் சைடு வந்து போட்டு அதை கழட்டுங்க. இல்லை எனக்கு ஓகே நான் நார்மலாகவே கழட்டுவோம்னாலும் கழட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கீழே தான் வந்து எல்இடி செட்டப் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஃப்ரேம் வந்து லாக் டைப்பில் லாக் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த பிளாக் கலர் ஃப்ரேமை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அந்த ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அக்கர்லிக் ஷீட்டு 3 mm ஒரு ஷீட் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு ஷீட்டு வந்து அந்த வெளிச்சத்தை வந்து ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ அந்த ஷீட்டையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அது ஆர்டர் மாறிடக்கூடாது. மாறிடுச்சுன்னா உங்களுக்கு இமேஜில் வந்து பிளர் அடிக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஷீட்டு தான் வந்து ஃபுல் வெளிச்சத்துக்கும் காரணம். அதாவது வெளிச்சத்தை வந்து நம்ம டிஸ்பிளே ஃபுல்லாகவே வந்து ஈக்குவலாக பரப்போம். ஸோ அந்த ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து லாக் டைப்பில் லாக் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ரிமூவ் ஆகி விடாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 நம்பர் வந்து ஹைட்டு கோசம், அதாவது சென்டரில் வந்து வெயிட்டை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு 6 இது இருக்கும் பிளாஸ்டிக். எல்லாத்தையும் வந்து பொறுமையாக ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, ஏன்னா அதை திரும்பி போடணும். உடச்சிட்டிங்கன்னா ஸோ உடச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து நடுவில் வந்து டொங்கு விட ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து தான் இது பண்ணணும். இப்போ நம்ம லைட்னிங் ஸ்டிப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒயிட் ஷீட்டையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா உள்ள லைட்னிங் ஸ்டிப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 3 நம்பர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தாங்குகிற மாதிரி ஒரு க்ளூ வச்சு ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த க்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஹெவி இதுவாக இருக்கும். ஸோ பொறுமையாக தான் நம்ம வந்து இந்த ஸ்டிப்பை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிப்பும் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். மொத்தம் 3 ஸ்டிப் இருக்கும். ஒரு சிலதில் வந்து எல் டைப்பில் இருக்கும், ஒரு சிலதில் வந்து இசட் டைப்பில் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு சிலருக்கு டாப்பில் மட்டும் தெரியும், கீழே வந்து பாட்டம் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். இது காரணமும் எல்இடி வந்து கீழ் ஸ்டிப் ஏரியாமல் இருக்கும், இல்லைனா சென்ட்ரல் ஸ்டிப் ஏரியாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் டிவியை மோஸ்ட்லி நம்ம வந்து அதிகமாக ரன் பண்ணோன்னா இந்த மாதிரி இஷ்யூலாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எல்இடி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஆனோன்னே பயங்கரமாக ஹீட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபோனில் பேக்கில் இருக்க ஃப்ளாஷ் லைட்டை கூட கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி வச்சுட்டு
தொட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட்டாக இருக்கும். அதே கான்செப்ட் தான் எல்இடியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேக்கில் காட்டுறேன் இந்த ஸ்டிப்பு எந்த அளவுக்கு வந்து ஹீட் ஆகி அடி வாங்கியிருக்குதுன்ட்டு. ஜஸ்ட்டு இந்த ஒரு கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தாண்டினோடனே அது வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் டிவியை வந்து கண்டினியூஸாக 6 hours 7 hours ரன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த எல்இடியில் வந்து நிறையா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டிப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதோட பேக் சைடில் பாருங்கள், பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஃப்ரேமும் இந்த ஃப்ரேமும் வளைஞ்சிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குது பாருங்கள். ஸோ ஹீட் ஆகி எரிஞ்சு போகிற அளவுக்கு, அதாவது அந்த ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு போகிற அளவுக்கு இது டேமேஜ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நியூவாக வந்து எல்இடி வந்து மாற்றுறப்போ நீங்கள் அமௌண்ட் கொடுத்து வாங்கினீங்கன்னா ரேட் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழைய டிவி, அதாவது டிஸ்பிளே டேமேஜ் ஆன டிவி வாங்கினீங்கன்னா எந்த ஒரு டிவியோட எல்இடியும் வந்து இன்னொரு டிவிக்கு வந்து செட் ஆகும். நம்ம பார்த்துட்டு இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும். ஏன்னா எல்இடியை பொறுத்த வரைக்கும் அது மேலே இருக்க அந்த கிளாஸ் எல்லாமே வந்து பக்காவாக ஓகே ஆகும். இப்போ நியூ எல்இடி வந்து நம்ம இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதாவது எடுத்த எல்இடியிலேருந்து இந்த எல்இடியை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி எல்இடி திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணும்போது பொறுமையாக அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் மாற்றி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக, அதாவது வெளிச்சம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த கேப் ஒழுங்காக போடலனாலும் வெளிச்சம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நியூ எல்இடியை போட்டுட்டு நல்லா அழுத்தி விடுங்க. உங்கள்கிட்ட க்ளூ இருந்ததுன்னா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நான் க்ளூ ஒட்டிக்கிறனாலும் ஒட்டிக்குங்க. ஸோ டெம்பரேச்சர் தாங்குற மாதிரி க்ளூ ஒட்டிக்குங்க. அதே போல் எல்இடியை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த இதில் வந்து ஃப்ரேமில் வந்து ஐடென்டிஃபை மார்க் மாதிரி இருக்கும். ஸோ ஹோல்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு சின்ன ஸ்லாட் மாதிரி இருக்கலாம். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு சென்ட் ஸ்டிப்பில் வந்து அந்த ஸ்லாட் இருக்கும். அது ஃபஸ்ட் ஸ்டிப்லேயும் இருக்கும். இந்த எல்இடி கொடுக்கும்போதும் ஏபிசின்னு இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டிப்பு வேணாலும் எதுக்கு வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு டைப்பில் கொடுத்துருப்பாங்க, ஒன்று ப்ளக் டைப்பில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து நம்ம சால்டரிங் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் சால்டர் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளக் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து நான் பவர் சப்ளை கொடுத்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டும்போது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து கேமராவில் வந்து லைன்ஸ் வர ஆரம்பிக்குது. அதோட இதை நான் வந்து டிவியாக ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தனியாக தான் வீடியோ வேணும் ப்ரோ அப்படின்னாலும் அதை போடுறதுக்கு நான் ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ், அதாவது ஷீட், அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வந்து ரிவர்ஸ் பண்ணிவிட்டு போட்டு டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எல்இடியை வந்து நல்லா டைட்டாக ஒட்டிட்டு எங்கேயும் தூக்கிட்டு இல்லாதபடி இது பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்இடி கைட்டிட்டு விழுகிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக வந்து கம்மு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிக்விக் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஹீட் ஆச்சுன்னா புகை வர மாதிரி இருக்கும். அதே போல் டிஸ்பிளேவில் வந்து அங்கங்கே ஒயிட் பேட்ச் காட்ட ஆரம்பிக்கும். ஃபெவிக்விக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஷீட்டை வந்து போடும்போது அதை டாப் பாட்டம் வந்து கரெக்டாக பார்த்து போடுங்க. ஏன்னா ஒரு சிலது செட் ஆகாது, டாப் பாட்டம் கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டாப் பாட்டம் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து உள்ளே இருக்கிறதுனால ஹீட் ஆகிட்டே இருக்கும், உடையறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஓடிட்டே இருக்கும், பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பிளாக் கலராக டாட்டாக காட்டும். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டேஜ் தான், அதனாலே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அக்ரிலிக் ஷீட்டையும் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் இருக்க ரெண்டு ஷீட்டுக்கு மட்டும்தான் வந்து ஸ்லாட் இது கொடுத்துருப்பாங்க. நடுவில் இருக்க அந்த 3mm அக்ரிலிக் ஷீட்டுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது. அதுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ண 6 பிளாஸ்டிக் இருக்குது பாருங்கள், நீட் நீட்டாக, அதுதான் சப்போர்ட். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் வந்து இந்த டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், டிஸ்பிளே வந்து பொறுமையாக வச்சுட்டு அந்த பிசிபி போர்டை வந்து காஃப் ஸ்டிப் இருக்க பிசிபி போர்டை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். லைட்டாக தூக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் ஃப்ரேம் போடும்போது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா டிஸ்பிளேவில் வெர்டிக்கல் லைன் வரும், இல்லை டிஸ்பிளே ஃபுல்லாகவே வந்து வெர்டிக்கல் லைன் வரும். அதே போல் காஃப் ஸ்டிப்பில் வந்து ஒரு செவ்வகமாக ஒரு கிளாஸ் இது இருக்கும், அது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா டிஸ்பிளே ஒயிட் வரத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிகமாக வந்து அமௌண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பண்ணும்போது செல்ஃப் சர்வீஸ் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள், டைம் ஆகும் தான். ஸோ டென்ஷன் ஆகும்,
எல்லாத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம பண்ணி ஆகணும் செல்ஃப் சர்வீஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிவி வந்து நம்ம இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க, கரெக்டாக இது பண்ணியிருக்கீங்களான்ட்டு, கிளாம்போ வந்து எல்லா சைடும் வந்து டைட் பண்ணிக்கிறீங்களான்ட்டு பாருங்கள். எல்லாம் பார்த்துட்டு இது பண்ணுங்கள். உங்களுக்கு எல்இடி ஸ்ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையாக இருந்தீங்கன்னா ரிஜிஸ்ட் ஸ்ட்ரீட்லேயோ இல்லை மவுண்ட் ரோட்லேயோ கிடைக்கும். இல்லை நான் சென்னையில் ப்ரோ அப்படின்றவங்க வந்து ஓஎல்எக்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா டிஸ்பிளே உடஞ்ச டிவி இருக்கும், அதிலேருந்து கூட நீங்கள் எல்இடி எடுத்து போட்டுக்கலாம். கம்மியான ரேட்லேயும் கிடைக்கும். நான் மோஸ்ட்லி ஓஎல்எக்ஸ்லேருந்து தான் வாங்குகிறேன், ஏன்னா அதில் வாங்கினா தான் எனக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும் பொருள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே இதில். ஸோ நீங்களும் செல்ஃப் சர்வீஸ் ட்ரை பண்ணோன்னா ஓஎல்எக்ஸில் வாங்கி ரெடி பண்ணிக்கோங்க. சரி இப்போ வாங்க நம்ம டிவியை வந்து ஆன் பண்ணோம். ஸோ ஆன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இருந்தப்போ பிளாக் டிஸ்பிளே காட்டுச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா டிவி வந்து உங்களுக்கு கரெக்டாக காட்டிடுச்சு. எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிவியை லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள் டிவி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ரன் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.